வெல்கம் டு அவர் ஏகே தமிழ் சேனல். கிரிக்கெட்டின் மிக மதிப்புமிக்க தொடரான உலகக்கோப்பை தொடரை வெல்லும் இறுதி முயற்சியில் பல ஆண்டுகளாக அவர்களின் அற்புதமான ஆட்டத்தால் நம்மை கவர்ந்தவர்கள் 2019 அவர்களின் கடைசி உலகக்கோப்பையில் விளையாடி வருகிறார்கள். அப்படி தனது நாட்டிற்காகவும் தனது அனைத்து அணிக்காகவும் சேவையாற்றி ஓய்வு பெறவுள்ள முக்கிய வீரர்களை இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். இந்த வரிசையில் நாம் முதலாவதாக பார்க்க இருப்பது கிறிஸ் கெயில். ஓய்வு பெறக்கூடும் என கணிக்கப்படும் வீரர்கள் பட்டியலில் இருப்பவர் கிறிஸ் கெயில். இவர் யூனிவர்சல் பாஸ் என்று அழைக்கப்படுகிறார். 39 வயதான இவர் மேற்கிந்திய தீவுகளில் இந்திய மாத பொக்கிஷமாகவே பார்க்கப்படுகிறார். இதுவரை 452 சர்வதேச போட்டிகளில் விளையாடியுள்ள கிறிஸ் கெயில் 19,000 ரன்களுக்கு மேல் எடுத்துள்ளார். சர்வதேச போட்டிகளில் ஓய்வு பெற்றாலும் தொழில்முறை போட்டிகளில் விளையாடுவார் என தெரிகிறது. அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது இம்ரான் தாகிர். இந்த பட்டியலில் 40 வயதான சுழற்பந்து வீச்சாளர் இம்ரான் தாகிரும் இடம்பெற்றுள்ளார். இவரும் சர்வதேச கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெற திட்டமிட்டுள்ளார். பாகிஸ்தானில் பிறந்த தாகிர் தனது 32 வயதில் தென்னாப்பிரிக்க அணிக்காக 2011 களமிறங்கினார். நடப்பு தொடரில் விளையாடும் அதிக வயதுடைய வீரர் என்ற சாதனைக்கு சொந்தக்காரர். இந்த உலகக்கோப்பை போட்டியில் முதல் ஓவரிலேயே விக்கெட் வீழ்த்தி அசத்தினார். இந்த வரிசையில் நாம் அடுத்ததாக பார்க்க இருப்பது மகேந்திர சிங் தோனி. உலகக்கோப்பை போட்டிகளுக்கு பிறகு ஓய்வை அறிவித்து விடுவார் என ரசிகர்களால் விவாதிக்கப்பட்டு வரும் வீரர்களில் இந்திய அணியின் முன்னாள் கேப்டன் தோனியின் பெயர் முதலில் உள்ளது. 37 வயது நிரம்பிய தோனி ஓய்வு பெற்று விடுவார் என்ற கேள்வியை 2015 உலகக்கோப்பையிலிருந்து தொடங்கியது. விமர்சனங்களை தகர்த்தறிந்து இந்தியாவின் முக்கிய தூண்களில் ஒருவராக நடப்பு உலகக்கோப்பையிலும் ஜொலித்து வருகிறார் தோனி. இவர் தலைமையின் கீழ் இந்தியா 2011 உலகக்கோப்பையை வென்றது குறிப்பிடத்தக்கது. கிட்டத்தட்ட 14 ஆண்டுகளாக இந்திய அணிக்காக விளையாடியுள்ள தோனி 16,000 ரன்களுக்கு மேல் குவித்துள்ளார். அதிக வெற்றிகளை பெற்றுத்தந்த இந்திய கேப்டன் என்ற சாதனைக்குரியவர். சமீபத்தில் ஓவியராகும் ஆசை பற்றி தோனி வெளியிட்ட வீடியோ ஒன்று அவர் நிச்சயம் ஓய்வு பெற்று விடுவார் என்ற கவலையை ரசிகர் மத்தியில் ஏற்படுத்தியுள்ளது. இந்த வரிசையில் நாம் அடுத்ததாக பார்க்க இருப்பது சோயிப் மாலிக். பாகிஸ்தானின் சோயிப் மாலிக்கிற்கும் இது கடைசி உலகக்கோப்பை தொடராகவே பார்க்கப்படுகிறது. 37 வயதான சோயிப் மாலிக் பாகிஸ்தானுக்காக 431 சர்வதேச போட்டிகளில் விளையாடியுள்ளார். பாகிஸ்தானை பல்வேறு போட்டிகளில் தோல்விகளிலிருந்து வெற்றி பாதைக்கு மாற்றிய பெருமை இவருக்கு உண்டு. சில காலம் பாகிஸ்தான் அணியின் கேப்டனாகவும் செயல்பட்டுள்ளார். இவர் 1999 சர்வதேச போட்டிகளில் பாகிஸ்தான் அணிக்காக அறிமுகமானார். தற்போது கிரிக்கெட் விளையாடும் வீரர்களில் 2000 முன் அறிமுகமான ஒரே வீரர் என்ற பெருமைக்குரியவர். இந்த வரிசையில் நாம் அடுத்ததாக பார்க்க இருப்பது லசித் மலிங்கா. இந்த வரிசையில் இலங்கை கிரிக்கெட் வீரர் மலிங்காவும் உள்ளார். 2004 சர்வதேச கிரிக்கெட்டில் களமிறங்கிய அவருக்கு தற்போது 35 வயதாகிறது. கடந்த ஆண்டில் ஓய்வை அறிவித்துவிட்டு மீண்டும் அணிக்கு திரும்பியுள்ள மலிங்கா 2020 நடைபெறவுள்ள 2020 உலகக்கோப்பை தொடருக்கு பிறகு ஓய்வு பெற உள்ளதாக கூறியுள்ளார். ஆனால் 50 ஓவர் போட்டிகளிலிருந்து உலகக்கோப்பையுடன் ஓய்வு பெறுவார் என கூறியுள்ளார். இந்த வரிசையில் நாம் அடுத்ததாக பார்க்க இருப்பது ரோஸ் டெய்லர். 35 வயதான ரோஸ் டெய்லர் நியூசிலாந்து அணிக்கு பல போட்டிகளில் கேப்டனாகவும் செயல்பட்டுள்ளார். இதுவரை ஓய்வு பற்றி தெரிவிக்கவில்லை. இருப்பினும் இவர் தனது ஓய்வு முடிவை அறிவிப்பார் என எதிர்பார்க்கலாம். 200 போட்டிகளில் 7,000 ரன்களை நியூசிலாந்து அணிக்காக குவித்துள்ளார். நியூசிலாந்து அணிக்காக அதிக சதங்கள் அடித்தவர் என்ற பெருமைக்குரியவர். அடுத்ததாக பார்க்க இருப்பது டெய்ல் ஸ்டெய்ன். 35 வயதான டெய்ல் ஸ்டெய்ன் தென்னாப்பிரிக்கா அணியின் வேகப்பந்து வீச்சாளர். இவரும் தனது ஓய்வை அறிவிப்பார் என கூறப்படுகிறது. காயத்தால் தொடர்ச்சியாக அவதிப்பட்டு வரும் இவர் இந்த உலகக்கோப்பையில் கணுக்கால் காயம் காரணமாக விலகியுள்ளார். உலகின் நம்பர் 1 பவுலராக அனைத்து விதமான போட்டிகளிலும் இருந்திருக்கிறார். தென்னாப்பிரிக்கா அணிக்காக அனைத்து விதமான போட்டிகளிலும் சேர்த்து மொத்தம் 700 வீழ்த்தியுள்ளார். அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது ஹாசிம் ஆம்லா. தென்னாப்பிரிக்கா அணியின் ரன் மிஷின் 36 வயதான ஹாசிம் ஆம்லாவுக்கும் இதுதான் கடைசி உலகக்கோப்பை தொடராக இருக்கும். ஒருநாள் போட்டிகளில் விராட் கோலியின் சில சாதனைகளை தகர்த்த பெருமை இவரை சேரும். மொத்தமாக 19,000 ரன்களுக்கு மேலாக தென்னாப்பிரிக்கா அணிக்காக குவித்துள்ளார். ஒருநாள் போட்டிகளில் ஓய்வு பெற்றாலும் டெஸ்ட் போட்டிகளில் இன்னும் சில காலம் விளையாடுவார் என தெரிகிறது. இந்த வரிசையில் நம் கடைசியாக பார்க்க இருப்பது மஸ்டஃபே மோர்டசா. பங்களாதேஷ் அணியின் கேப்டன் மற்றும் அந்த நாட்டின் கிரிக்கெட்டின் காட்ஃபாதர் என அழைக்கப்படும் மஸ்டஃபே மோர்டசாவுக்கும் இது கடைசி உலகக்கோப்பையாக இருக்கும். தனது கிரிக்கெட் பயணத்தில் பல ஏற்ற இறக்கங்களை சந்தித்தவர். இவர் 300 போட்டிகள் வங்கதேச அணிக்காக விளையாடியுள்ளார். கிரிக்கெட்டிலிருந்து தற்போது ஓய்வு பெறுவாரா என தெரியவில்லை. ஆனால் இதுவே அவருக்கு கடைசி உலகக்கோப்பையாக இருக்கும்.